ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துருக்க இடம் பார்த்திங்கன்னா மதுரை ரயில்வே ஸ்டேஷனில். ஸோ இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து கோவா வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு மதுரையிலேருந்து கோவாவுக்கு வந்து டைரெக்டாக ட்ரெயின் இருக்குது அப்படின்னு தெரியாது. இப்போ ட்ரெயின் இருக்குது, வாரம் ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து தாதர் வரைக்கும் போகுது. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நம்ம போகிறோம். சேம் இதே ட்ரெயின் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை வந்துட்டு கோவாலேருந்து கிளம்பி சனிக்கிழமை நம்ம வந்து மதுரைக்கு வந்துடலாம். இந்த ட்ரெயினோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த வழித்தடம் தான். ஸோ அந்த வழித்தடம் பார்த்திங்கன்னா வந்து கொங்கன் ரயில்வே, மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நம்மளை ட்ராவல் பண்ணோம் மேங்களூர்லேருந்து கோவா வரைக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த வழித்தடத்தில் ஹைலைட்டு. கொங்கன் ரயில்வேஸ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்னா, பெரும்பாலும் இந்தியன் ரயில்வேஸில் அதிகப்படி வழித்தடங்கள் வந்துட்டு பிரிட்டிஷர்ஸ் வந்து லே பண்ண வழித்தடங்களில். கொங்கன் ரயில்வேஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு சேம் பிரிட்டிஷர்ஸ் வந்து 1920s அது வந்து லே பண்ண பிளான் பண்ணாங்க, பட் அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 90s தான் வந்துட்டு இந்த கொங்கன் ரயில்வே ப்ராஜெக்டை வந்து பிகின் பண்ணாங்க. 90s கடைசியிலே பார்த்திங்கன்னா இது எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 750 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு, 2000 பிரிட்ஜஸ்ஸு, ஆல்மோஸ்ட் ஒரு 100 டனல்ஸ் வந்து இந்த கொங்கன் ரயில்வே லைனில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இது நார்மல் லேண்டில் இந்த ட்ராக் அமைக்காமல் ஹில்ஸில் அமைச்சிருக்கனால டாஸ்க்கு பார்த்திங்கன்னா இன்னும் டஃப்பான டாஸ்க்கு, ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க்கும் கூட. இந்த கொங்கன் ரயில்வே வழித்தடம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டேட்டை வந்து கவர் பண்ணும், கர்நாடகா, கோவா, பாம்பே. இதில் வந்து ரொம்ப அழகாக இருக்கிற வழித்தடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கோவாவிலேருந்து மும்பை போகிற அந்த வழித்தடம் இருப்பாருங்க, அதுதான் ரொம்ப சீனிக்காக இருக்கும். சின்ஸ் நம்ம நைட்டு ட்ராவல் பண்ணுறனால அந்த வழித்தடத்தை வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க முடியாது, ரிட்டர்ன் வரும்போது அந்த வழித்தடத்தை நம்ம பார்க்கலாம். மதுரையிலேருந்து கோவா வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கேரளா ஸ்ட்ரெச் இருக்குல்ல, அதாவது ஷோர்னூர்லேருந்து காசர்கோடு வரைக்கும் நம்ம வந்து பகலில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு அந்த கேரளா பியூட்டி வந்து நம்ம வந்து மதுரையிலேருந்து கோவா போகிற வரைக்கும் நம்ம வந்து ரசிச்சுட்டு போகலாம். ஃபர்தராக காசர்கோடு தாண்டி கோவா வரைக்கும் நம்ம வந்து நைட்டு ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஹில்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியாது, பட் ரிட்டர்னில் வரும்போது நீங்கள் அது எல்லாமே பார்க்கலாம். மதுரையிலேருந்து தொடங்கி திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், பாலக்காடு, ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நார்மலாக இருக்கும். ஸோ பாலக்காடு தாண்டினாவே இயற்கை அழகு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் ரசிச்சுட்டே ட்ராவல் பண்ணலாம். சம்மரில் நம்ம ட்ராவல் பண்ணுறனால அந்த ஒரிஜினலில் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, பட் வின்டரில் ட்ராவல் பண்ணும்போது அந்த அனுபவமே டிஃப்ரெண்ட்டு. மதுரையிலேருந்து காலையில் வந்து 9:50 இந்த ட்ரெயின் கிளம்பும். நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகும்போது டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3:00 ஆகும். ஸோ 3 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 6:00 7:00 வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுற தடம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கேரளா ஸ்ட்ரெச்சு, கம்ப்ளீட்டாக வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கோழிக்கோடு நீங்கள் ரீச் ஆகும்போது மணி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6:00 கிட்ட இருக்கும். ஸோ கோழிக்கோடு தாண்டிட்டிங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு கண்ணூர், காசர்கோடு, இது எல்லாமே வந்து கேரளா தான், பட் ஸ்டில் வந்து இருட்டிடும் உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் காசர்கோடு தாண்டிட்டிங்கன்னா கேரளாவோட பார்டர் முடிஞ்சிடும், உங்களுக்கு கர்நாடகா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கர்நாடகாவில் உங்களுக்கு முதல் வர ஸ்டேஷன்ஸ் பார்த்திங்கன்னா மேங்களூர், அதுவும் ஒரு கடற்கரை சிட்டி அது. ஸோ மேங்களூருக்கு அப்புறம் உங்களுக்கு ஹோனாவார், கான்வார், ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா பியூட்டிஃபுல் பிளேசஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஹில்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவீங்க, பட் வந்து டே டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஹில்ஸ் வந்து பார்க்க முடியும், நீங்கள் நைட்டுனால பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் டே டைமில் தான் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட பியூட்டி வந்து நீங்கள் ரசிச்சுட்டு வரலாம். புதன்கிழமை காலையில் நம்ம மதுரையிலேருந்து கிளம்பி வியாழக்கிழமை மார்னிங் வந்து 4 மணிக்கு நம்ம மட்காவன் ரீச் ஆகும். ஸோ மட்காவன் பார்த்திங்கன்னா கோவாவோட சதர்ன் சைடு அது. ஸோ நீங்கள் சவுத் கோவா போகிறீங்கன்னா நீங்கள் மட்காவன்லேயே இறங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நார்த் கோவா போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இதுக்கு அடுத்தது ஒரு
ஸ்டாப்பிங் இருக்குது, திவம்னு இருக்குது. ஸோ திவம் வந்துட்டு நீங்கள் வந்து நார்த் கோவாவில் உள்ள பீச்சஸ்ஸு, நார்த் கோவாவில் சைட்ஸை வந்து சுற்றி பார்க்குறீங்கன்னா நீங்கள் திவம்ல இறங்கிக்கலாம். ஸோ திவம்ல வந்து ட்ரெயினை வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 o'clock வந்து மார்னிங்கு ரீச் ஆகும். லாஸ்ட் டைம் நம்ம வந்து கோவாவில் உள்ள சதர்ன் பீச்சஸ் இருக்குல்ல, சவுத் கோவா பீச்சஸ் வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 பீச்சை வந்து ட்ராவல் பண்ணோம். 10 பீச்சஸ்லேயும் நம்ம வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்துருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சஸோட ட்ரோன் வியூஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த முறை நம்ம போகிறது வந்து நார்த் கோவா. ஸோ நார்த் கோவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சவுத் கோவாவில் உள்ள பீச்சஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு ரொம்ப அமைதியான பீச்சஸ்ஸு, சாண்டி பீச்சஸ் வந்து ஜாஸ்தி. அதுபோல் நார்த் கோவா பீச்சஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்ட்டிஸ் இந்த மாதிரி நடக்கிற இடங்கள் அது. ஸோ அங்கே பீச்சஸ் பார்த்திங்கன்னா வந்து ராக்கி பீச்சஸாக அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் இப்போ கடந்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டு மட்காவன் ஸ்டேஷன்னு. ஸோ அடுத்தது நம்ம திவம்ல இறங்கிடுவோம். நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரெயின் வந்து ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்னு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டைம் வந்து பர்ஃபெக்டாக கீப்அப் பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணுற நாளில் வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு ஒரு 1.5 hours வந்து லேட்டு. 5 மணிக்கே நாங்கள் வந்து திவம் ரீச் ஆகணும். பட் நாங்கள் வந்து சேர்ந்தது பார்த்திங்கன்னா 6:30 ஆயிடுச்சு திவம் வந்து சேர்கிறதுக்கு. திவம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு நீங்கள் கோவாவில் உள்ள மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பஸ்ஸஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து நார்த் கோவா பீச்சஸ் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து மப்பூசா போயிட்டு மப்பூசாவில் இருந்துட்டு வேகட்டோரா, சப்போரா, அஞ்சனா பீச்சஸ். ஸோ அங்கே போகலாம். பழையபடி நீங்கள் வந்து கோவாவோட கேபிட்டல் சிட்டி பனாஜிக்கு கூடயும் உங்களுக்கு டைரெக்டாக இங்கே பஸ்ஸஸ் இருக்குது. பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸும் இருக்குது. கவர்மெண்ட் பஸ்ஸில் கம்பேரிட்டிவாக ரொம்ப ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும், ப்ரைவேட் பஸ்ஸஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடம்பான்னு போட்டிருந்துச்சுன்னா அது வந்து கோவா கவர்மெண்ட்டோட டவுன் பஸ்ஸஸ் அது. மட்காவன் ரயில்வே ஸ்டேஷன் கம்பேர் பண்ணும்போது திவம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப சின்ன ஸ்டேஷன் தான். எல்லா ட்ரெயினும் வந்து திவமில் நிற்காது, பட் மட்காவனில் எல்லா ட்ரெயின்ஸும் நிற்கும். கோவாவோட முக்கியமான பீச்சஸ்ஸு, முக்கியமான சிட்டிஸு, முக்கியமான சைட் சீயிங்கு, எப்படி வந்து 2-wheeler கார்ஸ் வந்து ஹையர் பண்ணுறது, அதுபோல் வந்து கோவாவில் ஸ்டே ஹாஸ்டலில் ரூம்ஸில் எப்படி ஸ்டே பண்ணுறது. ஸோ இது போல் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து முன்னாடியே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஸோ தேவைப்படுறவங்க கட்டாயம் அந்த வீடியோஸ் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை.